வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 43வது நாள் பிரம்மச்சரிய பயணத்துல 90 நாள் சேலஞ்சில் 43வது நாளுக்கான வீடியோ போடுறோங்க. இன்றைய தினம் சகோதரர்கள் அபரிமிதமா நிறைய கேள்விகள் எப்போதும் போல கேட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் வேக வேகமா பார்த்தரலாம். அது பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு முக்கியமா வந்து துறவரம் சம்பந்தமான நேற்று நாம போட்ட வீடியோவுக்கு நண்பர் நாகராஜ் சார் வந்து அவரு துறவரம் மேற்கொண்டு கிளம்பிட்டதான் அவர் வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்காக நான் அவருக்கு வாழ்த்து சொல்லி போட்டிருந்தேன். அது சார்ந்த நிறைய கேள்விகள் உண்டு, வேக வேகமா பார்த்தரலாம்னு. அதற்கு முன்பாக பட்டினத்தாரின் ஒரு பாடல் சகோதரர் மெயில் அனுப்பியிருக்காரு. அதை நான் சொல்லிட்டு அதில் இருக்கும் உள்ளார்ந்த பல விஷயங்களை நான் உங்களுக்கு ஒரு ஒரு சிறிய புரிதலுக்காக சொல்லலாம்னு. ஏன்னா பலரும் வந்து நாம பேசுற சித்தர் வீடியோக்கள் அப்புறம் ஏதாச்சும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நாகராஜன் அவர் சகோதரரின் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தா நல்லா இருக்கும் துறவரத்துக்காகன்னு சொன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எது நான் பார்க்கும் பார்வை வந்து எப்படி இருக்கும்னா, அதுல இருக்கிற உள்ளார்ந்த உண்மையை மட்டும்தான் எடுத்துக்கும். அதுல இருக்கிற 1000 நெகட்டிவ் விஷயம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. நம்முடைய கேரக்டரே அப்படி ஆச்சுங்களா. சித்தர் அதாவது வந்து திருமூலரே 3000 பாடல் எழுதியிருந்தாலும் அதுல எக்ஸ்ட்ரீமா நம் தற்கால மனித குலத்துக்கு நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா காலகட்டங்கள்னு ஒன்று உண்டு ஆச்சுங்களா. அப்போ ஒரு சில சித்தர்கள் பெரும்பாலான சித்தர் பாடல்கள் காலம் கடந்து நிற்பவை, ஆனா ஒரு சில பாடல்கள் வந்து காலம் கடக்காது. அப்புறம் என்னை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் இப்படி வீடியோஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா, என்னை மாதிரி நாகராஜ் மாதிரி வீடியோஸ் போடுறோன்னா, நாங்கள்லாம் சித்தர்கள் கிடையாது ஆரம்பத்தில் சொல்றேன். இப்போ வந்து நம்ம பயணம் ஆன்மீக பயணத்தில் நம்மளும் வந்து பாதையில் தான் போயிட்டு இருக்கோம், எல்லாரும் ஒன்றா போயிட்டு இருக்கிறோம். என்ன மேர்ன்னு நான் ஒரு 4 ஸ்டெப் முன்னால உங்க முன்னால போயிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து நாமும் வந்து அனுதினமும் ஒரு இயற்கையை ஒவ்வொரு நொடியும் இறைவனோடு நம்ம இணைஞ்சு போயிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடிக்கு நான் எல்லாம் ஒரு தூசு மாதிரி தான். ஆகவே இப்போ நம்ம சேனல் வீடியோஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், 10 நாளுக்கு முன்னாடி வீடியோ அதற்கு முன்னால் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தாலுமே உங்களுக்கு உள்ளார்ந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் அறிவுக்கு சிந்தனை செய்து சரியா இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஆச்சுங்களா. எதையுமே வந்து நாம் வந்து யாரையும் வந்து மிகைப்படுத்தியோ தாழ்த்தியோ சொல்லணுங்கிற நம்முடைய எண்ணம் அல்ல. ஒரு உண்மையை ஒரு சத்தியத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோஸை சொல்கிறோம், அவ்வளவே தானுங்க. சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக பட்டினத்தார் பாடல்குள்ளே போயிடலாம். பேய் போல திரிந்து பிணம் போல கடந்து கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நல் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோன் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவர். வாழ்க வளமுடன். அதாவது இப்போ வந்து பட்டினத்தார் வந்து அவர் வந்து அவர் சொன்ன விஷயமும் அவருடைய வாழ்க்கை முறையையும் நம்ம எடுத்துக்கணும். பட்டினத்தார் வந்து துறவரம் மேற்கொண்டுட்டார். துறவரத்தில் இருக்கிறவங்க துறவர வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறவங்கள உண்மையான ஞானிகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவர் அதற்கான சில ஒரு விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் ஆச்சுங்களா. அதுதான் இந்த பாடல். அதை கொண்டு வந்து நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கூட பொருத்த முடியாது, அதே மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம் சொல்லணுங்கிறது கூட இல்லை, இது எளிமையாக புரியும். பேய் போல திரிஞ்சு பிணம் போல கிடந்து, இது எப்படின்னா முடிந்த அளவு நம் தியானத்திலும் தவத்திலும் நாம் பிணம் தான் ஆச்சுங்களா. ஒரு உறங்காமல் உறங்கி இருக்கிற சூழலில் தான் நம்ம வந்து ஒரு துறவரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, செயலற்ற நேரம் எல்லாம் தவத்தில் இருக்கும் நேரமாக இருக்கும். உட்கார்ந்திருந்தால் நின்றிருந்தால் நடந்தால் அப்போ என்ன ஆகுங்க, பிணம் போல கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேய் போல திரிந்து அது என்னென்னா, நம் மனதளவில் ஒடுங்கி உள்ளார்ந்து போகும்போது உணர்வுகள் விரிவடைஞ்சு அது பிரபஞ்சம் முழுக்க நம்ம யாராச்சும் நினைச்சாங்கனாலும் நம்முடைய காந்த ஆற்றல் நம்முடைய ஆற்றல் வந்து அது வரை போயிட்டு வரும், உணர்வுகளுக்கு எட்டும், விழிப்பு நிலையில் இருப்போம். அப்போது நம்மை வந்து பேய் போல ஆற்றல் அங்கே இங்கே போயிட்டு வருது. அப்போது பேய் போல திரிந்து பிணம் போல கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல அருந்தி ஆச்சுங்களா, சாப்பாடு யாராச்சும் போட்டாங்கன்னா எடுத்து அதில் வந்து நன்மை தீமை அதெல்லாம் பார்க்காம கிடைக்கிறத சாப்பிட்டு ஆச்சுங்களா. ஒரு நாய் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் டிமாண்ட் பண்ணாது, போட்டால் நல்லதாக இருக்கான்னு அது மோப்ப முடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னா அது சாப்பிட்டுக்கும். அதுக்கு பிடிக்கலையே நல்லா இல்லை அப்படின்னாலும் அது ஒன்றும் சொல்லாது, அது என்ன பண்ணும் அமைதியாக படுத்துக்கும் சாப்பிடாது. அந்த மாதிரி நமக்கு பிச்சை கிடைச்சாலும் நாய் போல நன்மை தீன்மை தீமைகளை அனுசரித்து அதை சாப்பிட்டு நரி போல உழன்று, நரி என்ன பண்ணுங்க
நரி வந்து தந்திரங்கள் செய்யும். தந்திரங்கள் செய்யும் அப்படின்னா ஒரு ஒரு செம்மறியாடு காட்டுக்குள்ளே சுற்றுதுன்னா அதை பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு எத்தனை மணிக்கு வந்தால் ஆளுகள் இல்லாமல் இருப்பாங்க, எப்படி பிடிக்கலாம், எப்படி உள்ளே வரலான்னு அது எப்போதுமே ஒரு திட்டத்தோடு நரி போல உழன்று அது வந்து அதுக்கு இறைக்காக அது பல தந்திரங்களை தனக்குள்ளாக செஞ்சு அது பிடி நரினா தந்திரம்னு சொல்லுவோம். அது மாதிரி நம் உடலில் உள்ளாக இறைவனை அடைவதற்காக பல தந்திரங்களை நமக்குள்ளாக நாம் செஞ்சுட்டு இருப்போம். விந்துஜெயம் பயிற்சி செய்வோம், அப்புறம் அந்த நாட்கள் செல்ல 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 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்னாதுரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சக்கரங்களாக மலரடிகள் வைத்து நம்ம மேலே போயிட்டு இருப்போம், அமிர்த தவங்கள் செஞ்சுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து என்னாகுங்க, மிக எளிமையாக நமக்குள்ளாக நரியை போல சில தந்திரங்களை நாம் செய்கிறோம். விரைவில் இறைவனை அடைவதற்காக நரி போல உழன்று நல் மங்கையரை தாய் போல கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, அதாவது பெண்களை தாயாக நினச்சி அம்மா அப்படின்னு நினச்சிட்டு வணங்கணும் அப்படிங்கிறாரு. அது உண்மை. அவர் அவருக்கு தன் வாழ்க்கை துணையெல்லாம் விட்டுட்டு துறவு கொண்டவர். அப்போ பார்க்கும் அனைவரையும் தாயாக நினைக்கும் போது தான், வெளியில் இருக்கும் தாயை நினைச்சாதான் நமக்குள்ளாக இருக்கும் சக்தியாக வாழையாக இருக்கும் சகசிரார தலத்தில் அன்னையை நாம் வணங்குவோம். பார்க்குறவங்க எல்லோரையுமே நாம் பார்க்கும் போதே நம் எண்ணங்கள் மேல்நிலையில் இருக்க வேண்டும், அன்னையோடு இணைத்து வணங்கி வாழணும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க. பார்க்கும் நன் மங்கையரை தாய் போல கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, யாருக்கிட்டே போயிட்டு நான் பெரிய ஆளு நான் வந்து அப்படி இப்படி அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் எல்லோருக்குள்ளாகவும் எல்லாம் உள்ள இறைவனே இருக்கிறதுனால. இப்போ உங்களுக்குள்ள இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா உங்களுக்குள்ள எல்லாம் உள்ள இறைவனே இருக்கு. ஒரு சில சகோதரர்கள் வந்து குருவே அப்படிங்கிறாங்க. நான் உண்மையிலேயே நீங்கள் அப்படி சொன்னாலும் அது உங்களுக்குள்ளாக இருக்கும் குருவை ஆக்சுவலாக நான் பேசுறது உங்களுக்குள்ளாக இருக்கும் குரு ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆதி அந்தமான குரு நீயே ஆவாய், ஆதி அந்தமான இறைவனும் நீயே ஆவாய் அப்படின்ட்டு அகத்திய மாமுனியே அவர் பாடல்களை குறிப்பிட்டிருக்கும் போது நான் எல்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு என்ன உணர்ந்ததோ அதை கடத்துறதுக்கான ஒரு சிறு கருவி மட்டும்தான். அதனால நீங்கள் பெருசிலர் வந்து சகோதரர்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து மற்ற மிகப்பெரிய குருமார்களை எல்லாம் தாழ்த்தி என்னை வந்து புகழ்ந்து அதெல்லாம் வேண்டாங்க, நான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை, அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஆச்சுங்களா. ஏன்னா புத்தர் பெரியாளாக இருந்தாலோ செங்கிஸ்கான் பெரியாளாக இருந்தாலோ இல்லை யார் பெரியாளாக இருந்தாலோ எப்படியோ வாழ்ந்தாலும் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான், அவ்வளோதான் அதன் மரியாதை. இப்போ நான் வந்து என்னதான் பெருசாக எப்படி தான் இருந்தாலும் அதனால் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நல்ல விஷயங்கள் கடத்தப்படுது கொஞ்சம் நாளைக்கு, அது அவ்வளோதான். ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நம்மை நம்ம எப்படி உயர்த்திக்கிறோங்கிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இங்கே காம்படிஷனுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆகவே வாழ்க வளமுடன். அடுத்தது அடுத்தது இந்த பாடல் இன்னொரு வரி இருக்குங்க பார்த்தரலாம். தாழ்மை சொல்லி இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் அடைந்த தெளிந்தவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையான ஞானம் அடைந்தவர்கள் ஒரு துறவு வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு மிக அழகாக பட்டினத்தடிகள் சொல்லியிருக்காரு. இன்னொரு முறை படிச்சிடறேன். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோன் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவர். வாழ்க வளமுடன். அடுத்தது முக்கியமான கேள்விகளுக்குள்ள வந்துடலாங்க. சகோதரர்கள் வந்து துறவரம் என்னடா அது, நேத்து அவர் பார்க்கல துறவரம் போயிருக்கிறாரு அப்படின்ட்டு இவர் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. சும்மா அப்படி காட்டுக்குள்ள போயிட முடியுமா? அதுதான் வாழ்க்கையா? அதுதான் நம்முடைய இறுதி நிலையா? பிச்சைக்காரனா கடைசியில ஒண்ணும் இல்லாத ஆண்டியா போறதா நம்முடைய நிலையா அப்படின்னு கேட்டா அது வல்ல நான் சொல்ல வர்றது ஆச்சுங்களா. இருந்தாலும் சகோதரர்களின் கேள்வி பதிலெல்லாம் படிச்சுட்டு துறவு காட்டுக்குள்ள போய்தான் செய்யணுமா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதில் இருக்கும் நன்மை தீமைகளை இன்னைக்கு கொஞ்சம் அலசிடுவோம். வாழ்க வளமுடன். வணக்கம் சகோ, ரமேஸ்வரஜா சகோதரர் கேட்டிருக்காரு. வணக்கம் சகோ, வாழ்க வளமுடன். நாகராஜன் ஐயா அவர்களுடைய முடிவு நமக்கும் வழிகாட்டியாக அமைந்தது, ஆனால் மனதில் பல கேள்விகள். ஏன் துறவு மேற்கொள்ள வேண்டும் இந்த வயதில்? 60 வயதுக்கு மேல் அப்படிப்பட்ட துறவு வாழ்க்கைக்கு போக கூடாதா? குடும்பத்தை பொறுத்தவரை ஒருவர் துறவு பூண்டால் அவர் இறந்ததற்கு சமம்தானே, திரும்பி வர மாட்டார் அல்லவா? துறவு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? உணவுக்கு என்ன செய்வது? துறவுக்காக காட்டுக்குள் தான் செல்ல வேண்டுமா? பிச்சை எடுத்து சாப்பிடலாம், ஆனால் அது அடுத்தவருடைய உழைப்பில் வாழ்வது போலல்லவா? பிச்சை இடுபவர்களுக்கு என்ன லாபம்? ஒருவேளை அவர்கள் தூற்றினால் துறவு வாழ்க்கையில் முழு நேரமும் தியானம் தான் செய்ய போகிறோமா? அப்போது முக்தி அடைய இயலுமா? காட்டுக்குள் பாதுகாப்பு இருக்காதல்லவா?
எவ்வாறு அங்கு வாழ்வது, நாமும் அப்படிப்பட்ட வாழ்வை தேர்ந்தெடுக்கலாமா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நாகராஜ ஐயா அவரை துறவு எடுத்துக்கொண்டதை நான் வாழ்த்தி சந்தோஷமாக சொன்ன முக்கிய காரணம், அவரின் மனத்துறவை கண்டு நான் வாழ்த்தி சந்தோஷம் எல்லாமே ஓகே ஆச்சுங்களா. மனதில் அவர் தன்னுடைய சர்டிஃபிகேட் முதல் கொண்டு, பெற்றவர்கள் முதல் கொண்டு, உறவு நண்பர்கள் அனைவரையும் துறந்து செல்வது, மனதிலையும் துறந்துட்டார். உடல் அளவே, உடல் வந்து ஒரு கருவி, நம் உயிரை தாங்கி கொண்டிருக்கும் ஒரு கருவி தான் உடல். அந்த உயிரிலிருந்து வரும் ஆசை, மனம், அன்பு, அதனால் வரும் விஷயங்களை எல்லாம் துறந்துட்டார். நல்ல விஷயம், அருமையான விஷயம். அதுதான் நான் வாழ்த்து சொல்லி சொன்னேங்க. மற்றபடி நீங்கள் கேட்கும் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேலே துறவு வாழ்க்கைக்கு போகக்கூடாதா, ஏன் துறவு கொள்ள வேண்டும் இந்த வயதில்? குடும்பத்தை பொறுத்தவரை ஒருவர் துறவு பூண்டால் இறந்ததற்கு சமம் தானே. காட்டுக்குள்ளே போனால் என்ன பண்ணுறது, என்ன சாப்பிட்றது, என்ன இப்படியெல்லாம் சொல்கிற கேட்குறீங்க இல்லையா? என்னை பொறுத்த வரைங்க, நான் வந்து துறவு அப்படிங்கிறத வந்து மனத்தகத்தில் துறவு முழுமையாக எடுத்துக்கொண்டு, நாம் வாழும் இடத்தில் ஆச்சுங்களா, நாம் வாழும் இடத்தில் துறவியாக வாழலாம் ஆச்சுங்களா. அதுக்கு ஒருவேளை நாம் துறவுன்னு போனாலுமே, ஒரு பிரம்மச்சரிய துறவி யோகி வந்து அடுத்தவர்களிடம் பிக்ஷை கேட்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த ஒரு பணிவான அபிப்பிராயம். கிடைக்கிறத சாப்பிட்டுக்கலாம். இப்போ இப்படி பட்டணத்தார் வந்து நாய் போல் என்ன கிடைக்குதோ அது நல்லதாக கெட்டதான்னு பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் பாருங்கள், பட்டினத்தார் வந்து அவர் வந்து நாடோடியாக துறவு மேற்கொண்டுட்டார். அவருக்கான அவருடைய வாழ்வியல் சார்ந்த செய்யுள்களை தான் அவர் எழுதியிருப்பார், கரெக்டுங்களா? பட்டினத்தார் அவர் வந்து துறவு வாழ்க்கையில் இருந்ததுனால அது சார்ந்த எழுதியிருக்கார். ஆனால் பெரும்பாலான சித்தர்கள் ஆசிரமம் வச்சு ஆசிரமத்தில் குடும்பத்தோடு கூட வாழ்ந்துருக்காங்க ஆச்சுங்களா. எத்தனையோ சில சித்தர்கள்லாம் வந்து போகரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள் எல்லாம் இருந்ததாகவும், குடும்பமே எல்லாம் இருந்ததாகவும் கூட போதி தர்மரெல்லாம் இப்போ பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஆகவே அவங்க ஏன் தன்னை, தன் மனதை, தன் உடலை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துறவியாக பிக்ஷை எடுக்கும் நிலைக்கு போகாமலும் துறவியாக இருக்காங்க அப்படின்னா, அது அவர்களின் வாழ்வியல் சார்ந்த அவர்களோட பாடலெல்லாம் எடுத்து பார்த்தோம் இல்லைங்களேன். உள்ளுக்குள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் பள்ளம் மேடும் பறந்து திரிவரே அப்படின்னு ஓட்டிருப்பாங்க ஆச்சுங்களா. நமக்குள்ளேயே இறைவன் இருக்கும்போது, நமக்குள்ளேயே சிவம் இருக்கும்போது, நமக்குள்ளாகவே பற்றறுத்து வாழும் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் ஏன் காட்டுக்குள்ளே போகணும், ஏன் பள்ளம் மேடும் இறைவனையும் சாதுக்களையும் தேடி ஓடணும் ஆச்சுங்களா. இது அதனால சகோ நீங்க சொன்ன மாதிரி 60 வயதுக்கு மேல் துறவு அப்படிங்கிறதும், அது வந்து இருக்கிறதெல்லாம் விட்டு போட்டு காட்டுக்குள்ள போகணும். இந்த காலத்துல காடு இருக்கா, காட்டு ஏதாவது நல்லபடி வச்சிருக்கிறோமா? ஏதாச்சும் ஏற்கனவே வனவிலங்குகளுக்கு காடு இல்லாம சுருங்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல நாமும் இன்னொரு மிருகங்களை போல காட்டுக்குள்ள போயிட்டு குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல்கள் இப்ப நிகழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு துன்பம் தரும் வகையில் அவங்க முன்னாடி பிக்ஷை போய் கேட்டுட்டு எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. ஆகவே நம்ம பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்கள், யோகிகளாக இருப்பவர்கள், ஒருவேளை அப்படி துறவு மேற்கொள்ளும் சூழல் வந்தால், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சூரிய தவம் கொடுத்துருக்கு. சூரிய தவத்தை ஆழ்ந்து செஞ்சு பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க 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 ஒருவேளை உணவுக்கு மாறி, சூரிய தவத்தை அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஒருவேளை உணவு 2 நாளைக்கு 1 உணவுன்னு மாறி, வாரம் 1 உணவு அளவுக்கு மாறி, நாள்பட அமிர்த தவத்தின் சக்தியை அதிகரித்து கொண்டே, விந்துஜயம் பயிற்சியை அதிகரித்து கொண்டே வரும்போது உடலின் போலாரிட்டியே மாறும் ஆச்சுங்களா. அப்போ நாம வந்து வெளியில வரோம் அப்படிங்கிறதே அடுத்தவங்களுக்கு வரம் கொடுக்கறக்கா இருக்கும் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு நம்மையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆல்கமிக்க உடலின் ஒளி உடம்பாக மாறுவதற்கான ஒரு பாதை ஆச்சுங்களா. அது தேங்காய் மாங்காய்ப்பால் இருக்கையில் தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடி அப்படின்னு யாரின் குதம்பை சித்தர் சொல்லுவார். மாங்காய்ப்பால் நான் ஒரு சொல்றது என்ன அப்படின்னா, நமக்குள்ளாக இருக்கும் அமிர்த தவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த அமிர்த, அதுதான் ஆச்சுங்களா. அதற்காகவே அமிர்த தவத்துக்கு அடுத்த கட்டமாக நம்ம சிரஞ்சீவி தவம் அப்படின்னு நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அந்த பாதையில் நான் ஏன் அடிக்கடி வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் 3 நாள் 5 நாள் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம்னு நம்ம சொல்கிறதும், அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த தவங்களையும் விந்துஜயம் பயிற்சியும் ஆழ்ந்தாழ்ந்து சொல்கிறதும், நமக்கு இந்த பூ உலகில் நிகழ இருக்கும் மிகப்பெரிய ஊழிக் கொடுங்காலங்களை கடந்து செல்வதற்கு
நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை தயார்படுத்திக்கிறோம் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் நிலைக்க 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 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்தில் நாம் இருக்கும் இடமே புனிதம் அடையணும் ஆச்சுங்களா. ஒரு பிரம்மச்சரிய யோகி தனக்குள்ளாக இறைவனையே ஆழ்ந்து தானே இறைவனாய் தானே அவனாய் அமர்ந்திருந்தாரேங்கிற நிலைக்கு வர்றதுக்கு காட்டுக்குள்ளே போய் அதில் இருக்கும் இன்ப துன்பங்களை எல்லாம் சந்திச்சுட்டு அதில் பெரும்பாலும் காட்டுக்குள்ளே போகிறவங்க உணவு பற்றிய சிந்தனையிலேயே இருப்பாங்க. நான் எவ்வளோ பக்கம் போயிருக்கேங்க, ஏதாவது எங்கன்னா மதுரையில் இருக்கிற சதுரகிரி மலைக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதுக்கள்லாம் வந்து எல்லோரும் இறைவனை நோக்க மேலே போவாங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடந்து. ஆனால் அங்கே பார்க்குற சாதுகள் எல்லாம் உட்காந்து பிக்ஷையை எடுத்துகிட்டு இருப்பாங்க, மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு பிக்ஷையை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் யோசிப்பேன், என்னப்பா நாம் வந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து பிச்சை எடுக்கிறக்கு வரோம், இவங்க நம்மக்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க. பக்தி மார்க்கம்னா என்னங்க, இறைவனை வந்து இறைவன்கிட்ட போய் வேண்டுறது தானே, வேண்டுறோம்ல நம்ம, அங்கே வேண்டுறோம் இவங்க நம்மக்கிட்ட வேண்டுறாங்க. ஆனால் இவங்க காலில் நாம் விழுந்து நம்மளே வந்து ஒரு பிக்ஷை நிலைக்கு வந்து இறைவனிடம் கேட்க வர்றோம், நம்மக்கிட்ட இவங்க கேட்குறாங்களே. அப்போ இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் ஒரு மனிதன் தனி மனிதன் இருக்கும்போது உணவுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஷை தான் எடுக்கணும்னு இருக்கும்போது ஏன் ஒரு நாள் போய் வேலை செஞ்சோம்னா, இன்னைக்கெல்லாம் அரசு வேலையிலேயே ஒரு 300 ரூபா கொடுப்பாங்களா 100 நாள் வேலை திட்டத்தில், அது போதுமே ஒரு வாரத்துக்கு தேவையான அளவான 1/2 கிலோ 1 கிலோ அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அதாவது பெரும்பாலானவர்கள் துறவரம் அப்படிங்கிற பேரில் போலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்து அந்த துறவிகள் மீதான நம்பிக்கை குறையுது. ஆனால் இப்போ நம்ம நாகராஜன் சகோதரர் வந்து அவர் நடந்து கொண்ட விதம், அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எரிச்சது, அதெல்லாம் வந்து அவர் உணர்ந்து செஞ்சுருக்கிறார். அதனால நம்ம அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிச்சு. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் பலதிலும் எனக்கு உடன்பாடு கிடையாது அவரோட வீடியோஸில் அவர் பேசுகிறதுல. இருந்தாலுமே ஒரு மனிதன் போகும்போது நம்ம வாழ்த்தணும் இல்லைங்களா, மனசார வாழ்த்தி அனுப்பணும், அது ஒரு முக்கியமான காரணங்க. அப்புறம் வந்து குடும்ப துறவரம் அப்படின்னாலே வந்து குடும்பத்தை விட்டு போகிறது தான். குடும்பத்தை விட்டு போகும்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோன்னா அது உண்மைதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு தாங்கி கொள்ளும் ஒரு தூண் சரிகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு. வாழ்வின் நிலையாமையை கண்டு பயப்படுபவர்களாக குடும்பத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க, நாமளும் அப்படி தான் நிலையாமையை கண்டு பயப்படுவோம். அப்போது வாழ்வின் நிலையாமையை கூடவே இருக்கும் ஒரு மனிதர் போகும்போது வருத்தப்படுவாங்க. ஆனால் எல்லோரும் என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் தானே ஆகணும், அப்போ அது கொஞ்சம் முன்பே உணர்ந்து கொண்டு போகிறதுல தவறில்லை. அப்புறம் 60 வயசுக்கு மேலே நமக்கு உடலில் என்ன ஆற்றல் இருக்கும், 40 வயசுலேயே வந்து உடம்புல சர்க்கரையோ இல்லை நோய்களோ இல்லைன்னா மெடிக்கல் மிராக்கிளாக பார்க்குற இந்த உலகத்தில் 60 வயசுக்கு மேலெல்லாம் உடம்புல என்ன இருக்கும். தனக்குள்ளாக இருக்கும் இறைவனை உணர்றதுக்கு தானே நம்ம பிரம்மச்சரியத்தை ஸ்ட்ராங்காக பண்ண சொல்கிறோம். அப்போது தனக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை இழந்து 60-65 வயசுக்கு மேலே நம்ம துறவரம் காட்டுக்குள்ளே வேற போய் அந்த கஷ்டங்களையும் வேற அனுபவிச்சுட்டு உடல் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம எப்படி வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியும். வயது வந்து இளமையாக இருக்கும்போது மட்டும்தான் இறைவனை ஆழ்ந்து உணரவே முடியுங்க ஆச்சுங்களா. அதுக்கு காட்டுக்குள்ளே போகணுங்கிற அவசியமே இல்லை ஆச்சுங்களா. அது இப்போ காலகட்டத்துக்கு காலகட்டம் மாறும், காலத்தை கணித்து செயல் புரியணும் ஆச்சுங்களா. என்னுடைய நம்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிற போது எனக்கு ஒன்றுமே வேண்டாம் விட்டாச்சு அப்படிங்கும்போது காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா உணவே தேவையில்லை, பிச்சையே எடுக்கக்கூடாது. பிரம்மச்சரியத்தில் நிலச்சியும் ஒருத்த வந்து தவ யோகியாக காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா பிக்ஷையே எடுக்கக்கூடாத அளவுக்கு உள்ளார்ந்த ஆற்றலை பெருக்கி கொண்டு இம்யூனிட்டியை வளர்த்தி கொண்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சூழல்களை வந்து எடுத்துக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரர். நீங்கள் கேட்ட கேள்வியை பார்த்துறேங்க, துறவுக்காக காட்டுக்குள் செல்ல வேண்டுமா, பிக்ஷை எடுத்து சாப்பிடலாம், அது அடுத்தவருடைய உழைப்பில் வாழ்வது போல் அல்லவா, அதுதானுங்க ஆச்சுங்களா. ஏன்னா நாம் போய் அடுத்தவர்களின் உழைப்பில் பிக்ஷை எடுத்து வாழ்வது என்பது அது வந்து ஒரு கேவலமான விஷயம்தான். ஆனால் அது நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலம் வேற, இப்போ இருக்கிற காலம் வேற ஆச்சுங்களா. அப்போல்லாம் காசும் இல்லை ஒன்றும் இல்லை, கால சூழல்கள் வேற. ஆனால் இல்லாமல் இறைவன் நமக்குள்ளே இருக்கா, நமக்குள்ளே உணர்ந்து இருக்கும் இடத்துலையே நம்மளால் வாழ முடியும் ஆச்சுங்களா. ஆனால் துறவரம் அப்படிங்கிறது மனத்துறவு எடுத்துக்கொள்ளலாம். மனத்துறவு எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் எப்போ வரும் என்றால் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். துறவு வாழ்க்கையில் முழு நேரமும் தியானம் தான் செய்ய போகிறோமா, அப்போதுதான் முக்தி அடைய இயலுமா, காட்டுக்குள் பாதுகாப்பு என்பது இருக்காதல்லவா, அங்கு எங்கு வாழ்வது,
நாமும் அப்படிப்பட்ட வாழ்வை தேர்ந்தெடுக்கலாம். வாழ்க வளமுடன். காட்டுக்குள்ளே போயிட்டா காட்டுக்குள்ளே போயிட்டா உணவுங்கிறதே இல்லாத அளவுக்கான நம்ம உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திட்டு தான் போகணும். இப்போ வந்து நாகராஜன் அவரெல்லாம் வந்து துவக்க நிலை பேசிக் ஆச்சுங்களா, குண்டலினி தவ முறைகளை பற்றிய புரிதல் கூட அவருக்கெல்லாம் கம்மி தான். ஆனாலுமே சும்மா இருத்தல் எனும் அருணகிரி நாதருடைய அந்த வழியை ஒற்றி அவர் போகிறதுனால வாய்ப்பு இருக்குது ஒரு முழுமையை அடைவதற்கு. ஆகவே அவர் வந்து நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பாதுகாப்பு இருக்காதுன்னா பாதுகாப்பு இருக்காது. சுற்றி நிறைய துறவிகள் இருந்தால் அது ஒரு ரோட் மேப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் கூட சேர்ந்து வாழ்ந்து தர முடியும். அப்படிப்பட்ட வாழ்வை தேர்ந்தெடுக்கலாமா? கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கும் இடத்தையே காடாகவும் நம் மனதையே நான் ஏன்னா இறைவனை நோக்கி பயணம், நமக்குள்ளே போகிற பயணம். வெளி விஷயங்கள் நம்ம இங்கே இருக்கும்போது பாதிச்சுட்டு இருந்தால் காட்டுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற போது பாதிக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த விஷயத்தில் தான் நம்முடைய சிவ வாக்கியரெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருப்பார். மனத்தில் இருக்கும் அழுக்கை அறுத்த மௌனத்தில் நிலச்சி மனத்தில் இருக்கும் அழுக்கை நீக்கிய யோகிகள் ஆச்சுங்களா, குடும்பத்தோடு வாழ்ந்தாலுமே இறைவனோடு ஒன்றி வாழ முடியும் ஆச்சுங்களா. அதே சமயத்தில் மனசில் இருக்கிற அழுக்கையும் விகாரங்களையும் தூற்றி எறியாதவர்கள் காட்டுக்குள்ளே போனாலும் வாழ முடியாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது, துறவரமும் சந்நியாசமும் ஒன்றான்னா முதுகு தண்டில் ஒரு மாதிரியாக உணவு ஏற்படுகிறது, என்ன செய்யலாம்? சகோதரர் வந்து சுகுமார், துறவு அறம் அப்படிங்கிறது துறவுங்கிறது எல்லாத்தையும் விட்டு விடுவது ஆச்சுங்களா. துறவுங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் வந்து ஒரு சந்நியாசி, அதுக்கப்புறம் சன்னியாசி அப்படிங்கிறது பிரம்மச்சரிய வாழ்க்கை தான் ஆச்சுங்களா. நம்ம வந்து சந்நியாசம் அப்படிங்கிறத விட துறவுங்கிறது தமிழ் வார்த்தை, சந்நியாசம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சமஸ்கிருத வார்த்தைன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆச்சுங்களா. ஆனால் துறவு அப்படிங்கிறது மனதில் துறவோடு இருக்கும் இடத்துலையும் வாழலாம், சந்நியாசம்ங்கிறது ஒன்று தான். துறவிங்கிறது சன்னியாசியை போகிறங்கிறது, துறவியை போகிறங்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை. இரண்டுக்கும் அடிநாதமான பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒன்று தான். வாழ்க வளமுடன். முதுகு தண்டில் ஒரு மாதிரியாக உணர்வு தோன்றுகிறது, என்ன செய்யலாம்? கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த விரலையே நினச்சிங்கன்னா இங்கேயுமே ஒரு உணர்வு தோன்றும் ஆச்சுங்களா. என்ன உணர்வு தோன்றது, என்ன ஆகுது, ஏதாகுதுன்னு தெளிவாக எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது, ஐயா வாழ்க வளமுடன், இன்று துறவரம் வீடியோ பார்த்தேன், நானும் பயணிக்க விரும்புகிறேன் ஐயா, ஆனால் எனக்கு இந்த மனித வாழ்வு பற்றிய புரிதல் இல்லை. இவை எல்லாம் அறிவால் உணர்ந்து அனைத்தும் தெளிந்து நானும் இதில் பயணிக்க விரும்புகிறேன். எத்தனை வருடங்கள் ஆகப்போகிறது என்று தெரியவில்லை. வாழ்க வளமுடன் சகோதரன். இருக்கும் நேரத்தில், இருக்கும் நிமிஷத்தில், இருக்கும் க்ஷணத்தில் மௌனத்திலும் நம் ஆற்றலை விரயமாக்காமலும் ஐம்புலன்களை சுற்றறுத்து ஆச்சுங்களா, அரை ஆற்றலை தேவையில்லாமல் விரயம் செய்யாமல் இந்த இனப்பெருக்கம் என்கிற மிருக ஓட்டத்தில் சிக்கிக்கொள்ளாமல் நமக்குள்ளாக நம்மை வலிமைப்படுத்தி நம்மை மேம்படுத்தி நமக்குள்ளதான் எல்லாங்கிற விஷயத்தை ஆழ்ந்து உணர்ந்து செல்லும் பாதையில் ஒரு நாளும் ஒரு ஸ்டெப்பாக வச்சு முன்னேறுவான் சரிங்களா. இறைவன் அதுக்கு ஒரு பாதை கொடுப்பாரு, அப்போ நிச்சயம் போகலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது, சிவாசந்த் ஹரிஹரன். அண்ணா, கடவுள் அருளால் உங்களை குருவாக ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களிடம். நான் இதுதான் நான் முதலே சொன்னேன், அதாவதுங்க நான் வந்து குரு அல்லது சிஷியன் அல்லது கடவுள் அல்லது அது அந்த அதுக்குள்ளேயே போகிறதில்லை. நான் ஒரு சிறு கருவி. குருனாலே ஒரு வழிகாட்டி பலகை தான் ஆச்சுங்களா, ஒரு வழியை காட்டுபவர் அப்படின்னா ஓகே. ஆனால் உங்களுக்குள்ளேயே அந்த குரு உண்டு, உங்களுக்குள்ளேயே இறைவனே உண்டு. உங்களுக்கு உள்ளாக இருக்கும் மனதை நொறுக்கி உள்ளுக்குள்ளே போகும்போது ஆன்மாங்கிற சிவத்தினுள்ளும் பரமான்மா எனும் பரம சிவத்தினுள்ளும் நீங்கள் போக முடியும். உங்களுக்குள்ளே இறைவனே உங்களுக்குள்ளே இருக்கும்போது நான் என்ன இடையில, கடவுளுக்கும் நமக்கும் இடையில் பூசாரி எதுக்கு? பக்தி மார்க்கத்தில் தான் அது தேவை. நம்ம ஞான மார்க்கத்தில் போயிட்டுருக்குறோம். ஆகவே நான் சில விஷயங்களை, சித்தர்கள் சொன்ன விஷயங்களை, சித்தர்களால் உணர்த்தப்பட்டு அறியப்பட்டு பயிற்சிகளாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துற ஒரு சிறு கருவி. இதை பலரும் இதுக்கு முன்னாலே பண்ணியிருக்காங்க, இனி மேலும் பண்ணிட்டு இருப்பாங்க. இது உலகம் மனித உடல் இருக்கும் வரை நம் உடலே உடல் அப்படிங்கிறது இறைவனை நோக்கி தேடல தான் இருக்கும். ஏன்னா ஆறாவது அறிவு இருக்கு அதனால. ஆகவே நீங்க உங்களை மேம்படுத்தி கொள்வது தான், உங்களை உங்களுக்குள்ளாக மேம்படுத்தி ஒவ்வொருவருமே ஒரு சித்தராக சித்த புருஷர்களாக மாறணும் ஆச்சுங்களா. அதுக்காக நான் ஒரு சிறு கருவி மட்டும்தான். நீங்க குருன்னு சொன்னீங்கனால நீங்க அது வந்து ஒரு வழிகாட்டி பலகைக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையாக நான் எடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் அந்த வழிகாட்டி பலகைக்கு நீங்கள் மாலை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது அந்த குரு அந்த பயனில்லை. வழிகாட்டி பலகையை நீங்கள் சென்னை போகணும்னு ஒரு பாதை தான் காட்டும், நம்ம அதை பார்த்துட்டு அந்த பாதை நோக்கி போயிட்டு இருக்க வேண்டியதுதான் ஆச்சுங்களா. அந்த வழிகாட்டி பலகையை சுற்றி சுற்றி வந்து நின்றுட்டு இருந்தால் பயனில்லை. அதுதான் நான் சொல்கிறேன், நான் பாதை தான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும், அது சார்ந்த டிரான்ஸ்மியூட்டேஷன்களை ப்ராப்பராக செய்யணும்,
அந்த சார்ந்த பாதையில் நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சுதுங்களா? நான் போயிடலாம், நான் விட்டுட்டு எனக்கும் போகணும்னு பயங்கர ஆர்வம் ஆச்சுங்களா. இப்போ எப்படி நம்முடைய நாகராஜ் சகோதரர் எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் போகிறேன், எல்லாத்தையும் துறந்து போகிறேன் அப்படிங்கிறாரு இல்லைங்களா? நான் காட்டுக்குள்ளே போகணான்னு தெரில, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்குள்ளேயே நிலச்சிடணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது துறந்து. ஆனால் நான் வந்து இப்போதைக்கு இன்னும் பல சகோதரர்களுக்கும் சொல்லுவோம் அப்படிங்கிறனால அந்த வழிகாட்டி பலகையாக நின்றுட்டுருக்கு. நானும் உங்கள் கூடவே போயிடலான்னு தான் தோணுது, ஆனால் உங்களுக்கு ஒரு பாதையை நான் காட்டிகிட்ருக்கேன். குறிப்பிட்ட காலத்தில் இதுவும் இப்போ 90 நாள் சேலஞ்சு முடிஞ்சோன்னா பெரும்பாலும் இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தத்தை எவ்விதத்திலும் வெளியில் போக வைக்கிறதுக்கான மனம் வர வர குறைஞ்சிட்டே வருது ஆச்சுங்களா. அது பார்க்கலாம் எப்படி இறைவன் வழிகாட்டுறாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது பேட் பிராடோங்கிற சகோதரர் வந்து நம்முடைய நாகராஜ் சகோதரர் பற்றி போட்ட வீடியோக்காக ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, படிக்கிறேங்க. நீங்கள் உயர்கல்வியை கற்றவர்கள், இந்த நிலையில் இருந்து மேலும் உங்கள் திறமையை வளர்ச்சி செய்து உலகில் வாழும் மக்கள் பயனடைய ஒரு சாதனையை பண்ணுவதற்கு நீங்கள் காட்டுக்கு போவதை விட பயனுள்ள செயலாக இருக்கும். யாரோ ஒருவர் கல்வி கற்று கணினியை கண்டுபிடித்தது மக்களுக்கு எவ்வளவு நன்மையாக இருக்கிறது. நீங்கள் கூட அதன் நன்மையால் யூடியூபில் உங்கள் செய்தியை பரப்புகிறீர்கள் என்றால் அது காட்டுக்கு சென்ற சுவாமிமார் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. காட்டுக்கு சென்ற எந்த சாமியாரும் கடவுளை கண்டு மக்கள் பயனடை ஏதாவது செய்ததாக செய்தி இல்லை. சுவாமியாக காட்டுக்கு செல்வதும் தற்கொலை செய்வதும் ஒன்றே. சுவாமியாக போவதை விட இவ்வுலகத்தில் வாழும் மக்களுக்கு பயனுள்ளதாக வாழ்வது எவ்வளவோ மேல். இது என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறது கரெக்டு தான். அவர் வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு போகிறார். எனக்கு மக்களும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போகிறவர் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அது அந்த மாதிரி போகிறது நம்ம வந்து இது இறைவனோடு தன்னை முக்தி அடைவதற்காக எடுத்துகிட்டு போகிறார், அவ்வளோதானுங்க. நம்ம வந்து அவர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சார் மக்களுக்கு பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு அது மக்களுக்கு பயன்படுது தான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அதை கண்டுபிடித்ததுனால் அவர் ஒரு பெருமையை வாங்கி கொண்டார் ஆச்சுங்களா. இந்த இவர் வாங்கிட்டார், இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு அதை கண்டுபிடித்தவரும் அதை உருவாக்கியவங்களும் என்னோட இந்த டிவி ஹெச்பி, இந்த டிவி வந்து இந்த மொபைல் ஃபோன் சாம்சங்கு அப்படிங்கிற பெருமையை அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் அதையும் துறந்துட்டா எனக்கு வேண்டாம், பெருமையும் வேண்டாம், சிறுமையும் வேண்டாம், இன்பமும் வேண்டாம், துன்பமும் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகிறவர். அப்போது அதனால தான் அவர் தன்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டாருங்க. ஆனாலும் பரவாயில்லை, அவர் சில கிட்டத்தட்ட 10-15 வருடம் ப்ரொஃபஸராக பணியாற்றியிருக்கார் இந்த உலகத்துக்காக. அவரால் அவர் போதும்னு ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு கிளம்பிட்டாருன்னு வைங்களேன். வாழ்க வளமுடன். சுவாமியாக காட்டுக்கு செல்வதும் தற்கொலை செய்வதும் ஒன்றே. அது நமக்கு அப்படி ஆச்சுங்களா. யா எதுல இருந்தாச்சும் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் எடுத்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அது நம்முடைய சுயநலத்தில் அப்படி பார்க்குறோம். அவரை பொறுத்தவரை இப்போ உங்களுடைய சுயத்துக்கு நீங்கள் வந்து அது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது அவருடைய சுய நலம், தன்னுடைய சுயத்தின் மேல்நிலை நலம். தான் இந்த உடலில் எத்தனை நாளுங்க இருக்கிறோம், பல கோடி வருடமாக ஆன்மாவில் இருந்து உயிர் இறைவனோடே இருந்து இப்போ உடல் எடுத்து ஒரு 50 வருஷம் தானே இருக்கிறோம். அந்த வாழ்க்கையிலேயே தன்னை உணர்ந்து தன்னை உணர்வதற்காகத்தானே இந்த உடலை கிடச்சிருக்கு. அதை முழுமையாக செய்யறதுக்கு போகிறார் தன்னுடைய பாதி. அப்படி எடுத்துக்கலாமே. வாழ்க வளமுடன். அண்ணா, எனது வயது 22, எனது பிரம்மச்சரிய பயணத்தை 51 நாட்கள் கடந்து விட்டேன். எனக்கு ஒவ்வொரு 12 நாளும் இந்த நைட்ஃபால் பிரச்சனை இருந்தது. ஆனால் நான் இதற்காக டேஸ் கவுண்டிங் குறைக்கவில்லை. இருப்பினும் இந்த முறை சற்று அதிகப்படியாக விந்து வெளியேற்றம் நிகழ்ந்து விட்டதுன்னா, நான் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்னை சுற்றி எல்லாம் பெண்கள் தான் அண்ணா. அது மட்டுமல்ல, நான் நிறைய நேரம் நடக்கும் சூழ்நிலை உள்ளது. என்னுடைய கம்பெனிக்கும் ரூமுக்கும் 1.5 கிலோமீட்டர். இதைத்தான் நான் நடந்து செல்கிறேன். எனக்கு 10 மணி நேரம் வேலை உண்டு, ஆனால் அதனால் உடல் மெலிந்து போகிறது. என்னால் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்க முடியவில்லை. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமண்ணா? என்னுடைய நாள் கணக்கை முதலிலிருந்து தொடங்க வேண்டுமா? நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வழியுள்ளதா? வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. கடுமையான உழைப்பிற்கு வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்க வேண்டியதில்லை. விந்துஜெயம் பயிற்சியை மட்டும் ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இந்த உடல் குறையிற பிரச்சனைகள் கூட சரியாக ஆரம்பிச்சிடும். நிறைய வாக்கிங் போகிறது நல்லதுங்க. உங்கள் வயசு 22, இந்த வயசில் நீங்கள் நிறைய வாக்கிங் போவது உங்கள் வாழ்நாளையும் அதிகரிக்கும். நன்மைன்னு நினச்சிக்கோங்க. தியான தவ பயிற்சி முறைகளை எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. மனதை அமைதியாக வச்சுக்கோங்க. மனதில் அழுக்குகள் இல்லாமல் பார்த்து கொண்டால் எத்தனை பெண்கள் சுற்றி இருந்தாலும் நீங்கள் தூய்மையாக இருக்க முடியும். கவலைப்பட வேண்டாம். அதே கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் உழன்று நாடு நாடாக சுற்றிட்டு தான் நானும் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அங்கே ஒரு வெப்பம் உண்டு. கோல்டு ஷவர் அடிக்கடி பண்ணிக்குவாங்க அதிகாலையில்.
வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா இன்னும் பலவீனம் ஆவீங்க உங்களுடைய சூழலை வச்சு சொல்கிறேன். ஆகவே நீங்கள் வந்து தியானத்தில் அதிக கவனம் செலுத்துங்க, அதிக நேரம் தியானம் செய்யுங்க, அதிக அதை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. முத்திரை பதித்தலே அடிக்கடி முத்திரை பதித்தலே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் சரியாயிடும். வாழ்க வளமுடன். அண்ணா, பிரம்மச்சரியத்தில் இருந்தும் கடவுளை உணர முடியவில்லை. சில சமயம் நம்பிக்கை இருக்கிறது, சில சமயம் நம்பிக்கை என் மேல் இல்லாமல் போகிறது. மனம் ஒரு மனதாக இருக்கவில்லை, ஏன் தெரியவில்லை அண்ணா. எனக்கு கூட இருக்கும் நண்பனால் நிறைய பிரச்சனை வருகிறது. நம்பிக்கை துரோகம் முதலியவற்றை கண்டுவிட்டேன். இதனால் எனக்கு எதிரிகள் அதிகம். தினமும் அவர்களை பற்றிய நினைப்பே உள்ளது. அவர்கள் எந்த வகையிலாவது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற எண்ணம் உள்ளது. பின்பு கூட இருக்கும் நண்பன் துரோகியாக மாறுவாரா என்ற சந்தேகம் உள்ளது. அவர்கள் தற்போது எனக்கு பாதிக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் பழைய பாதிப்பிலிருந்து விடுபட முடியவில்லை. தினமும் அதே நினைப்பாக உள்ளது. என் மனதின் பலவீனத்தின் அறிகுறியா என்று தெரியவில்லை. இதற்கு மேலும் உபாயம் இருந்தால் கூறுங்கள். வாழ்க வளமுடன். நீங்க மனசுலயே இருக்கீங்க, மனசுலயே உழண்டுட்டு இருக்கீங்க. மனசில் இருக்கிற மனசு சார்ந்த விஷயங்கள், அதில் இருக்கும் பதிவுகள், அதிலிருந்து வர ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதுலேயே சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் ஆழ்ந்து போகணும், இன்னும் ஆழ்ந்து போகணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனை உணர எப்படி முடியும்? இறைவனை நீங்கள் இறைவன் உங்கள் மனசுக்கு உள்ளே போகணும். மனசுங்கிற அந்த திரையை தாண்டி உள்ளுக்குள்ள உயிருக்குள்ளே போய் உயிரிலுள்ள ஆன்மாவையும் நிலைச்சு சூன்ய நிலையில் நீங்கள் தவமாற்ற ஆற்ற உங்களுக்கு வந்து இயல்பான வலிமைகள் கை கொடுங்க. நீங்கள் மனம் சும்மா இருந்தால் தானுங்க காஸ்மிக் எனர்ஜி நிறையும். நீங்கள் வலிமை அடைவீங்க மனதளவில். மனசை அமைதிப்படுத்துவதற்கான பயிற்சி முறைகளை நிறைய இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக செய்யுங்க, ஆழ்ந்து செய்யுங்க. அப்புறம் விந்துஜெயம் பயிற்சியும் ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. முத்திரை பதித்தலை நிறைய டைம் போடுங்க. ஏன்னா மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அதில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருக்காதிங்க. மனசை ஃப்ரீயாக விட்டுட்டு ஆச்சுங்களா, குதிரை சேனத்தையெல்லாம் கழட்டி விட்டு போட்டு அது மேலே உட்காந்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் இருக்காது. அது எங்கேயோ போகும், நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மனசு அஞ்சு புலன்களையும் ஆடுகளைப் போல ஆச்சுங்களா. ஒரு ஆடு செம்பரி ஆடுலிங் வெள்ளாடு விட்டீங்கன்னா அஞ்சு அஞ்சு மூளைக்கோடு. கண்கள் தனக்கான இன்பமாக திரைப்படத்தை பார்க்க சொல்லும். நாக்கு பிரியாணி இன்பமாக எதிர்க்கோ அது ஸ்வீட்ஸு சாப்பிட சொல்லும். சுவாசம் அப்படிங்கிறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு சுகந்தத்தை தேடும். காது ஒரு மியூசிக்கு அப்படி ஓடும். ஐம்புலன்கள் அழடா நல்லா குப்புன்னு போத்தி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா தூங்கலான்னு தோணும். எல்லாமே தோணும். இந்த ஐம்புலன்கள் ஐந்து ஆடுகளைப் போல ஓடிக்கிட்டே இருக்கும். கயிறு இல்லாமல் ஓடினா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால மனதை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றத முதல் வேலையை வைங்க. முத்திரை பதித்தல் சொல்லுங்கள். நாம் கற்பனையாக நினைத்து பயப்படும் 99% விஷயங்கள் வாழ்வில் நிகழ்வதே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, கற்பனையாக நினச்சி கவலைப்படும் 99% விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நிகழ்வதே இல்லை ஆச்சுங்களா. இதெல்லாம் நம்முடைய பயத்தின் வெளிப்பாடு. ஆகவே மனதை அமைதிப்படுத்துங்க. எடுத்தோடனே அந்த ஸ்டேஜ் போக முடியலன்னா முத்திரை பதித்தல கையில் வச்சுக்கோங்க. விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செய்யுங்க. தொடர்ந்து மன வலிமையோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. நாட்கள் செல்ல 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 நீங்கள் வலிமையானீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு பலவீனமாக தெரிவாங்க. இல்லை அப்படின்னா அவங்கள உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். உங்களை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க பிரம்மசரீரத்தில். அதுவே மற்றவர்களை உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து உங்களுடைய அன்பின் எனும் அன்பு எனும் வலைக்குள்ளே இருக்க வைக்கும். ஆச்சுங்களா, உங்களை மீறி எதுவும் நடந்துடாது. ஆகவே மன உறுதியோடு பிரம்மசரியத்திலும் முத்திரை பயிற்சிகளிலும் விந்துஜெயம் பயிற்சிகளிலும் ஆழ்ந்து வாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தாண்டிடுச்சு. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவோடு நாளை சந்திக்கலாம். சகோதரர்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதிருந்தாலும் celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விட்டுருங்க. வாழ்க வளமுடன்.